திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பொருள் அறிவியல் பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்று துவங்கியது. இந்திய நிறமாலை இயல் கூட்டமைப்பு மற்றும் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் துறையும் இணைந்து நடத்திய பொருள் அறிவியல் பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்று திருச்சி தூய வளனார் கல்லூரியில் தொடங்கியது. 2 நாட்களாக நடைபெறும் இந்த கருத்தரங்கில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் பலரும் பங்கு கொண்டு தங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். தொடக்க நிகழ்ச்சியில் துறை தலைவர் என் ரவி அவர்களையும் வரவேற்றனர். கல்லூரியின் செயலர் டாக்டர் அமல் வாழ்த்துறை வழங்கினர். இஸ்பாவின் நிறுவனர் டாக்டர் குணசேகரன் மற்றும் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் முரளிதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் முன்னாள் இயக்குநர் பேராசிரியர் சர்க்குருமூர்த்தி அவர்களுக்கும், சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் இயற்பியல் துறை தலைவர் டாக்டர் சகாயராஜ் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இஸ்பா நிறுவனர் டாக்டர் குணசேகரன் விருது திருச்சி தூய வளனார் கல்லூரியின் முன்னாள் இயற்பியல் துறை பேராசிரியர் டாக்டர் லாரன்ஸ், டாக்டர் ரவி மற்றும் டாக்டர் ஆல்பர்ட் செசில் ராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. டாக்டர் சார்ல்ஸ் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். டாக்டர் ஜெரால்டு விஜய் அனைவருக்கும் நன்றி கூறினார். தேர்ட் பிளேஸ் பேப்பர் பப்ளிகேஷனில், அதை விட மேலாக ஒரு ரேங்கிங் போடுறாங்க. எச் இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் ரேங்கிங் போடுறாங்க. உலக அளவில் நமது இந்திய நாடு பேப்பர் பப்ளிகேஷனில் 7வது இடத்தில் இருக்குது ரேங்கிங். இந்தளவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறால தான் உண்மை. இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவை விட்டு நம்ம தமிழ்நாடு அளவை நீங்கள் நோக்குகின்ற பொழுது, தமிழ்நாடு வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முதல் பிளேஸ்லேயும், அடுத்தது வந்து உத்தரப்பிரதேசம், 3வது கர்நாடகம்.